ஒரு கொஸ்டின் மேடம், நீங்க வந்து இப்ப கேட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல், அதே மாதிரி அந்த காதலியை பின்னால நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? நீங்க காதலியே எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. தேவையா புரிஞ்சவங்க சிரிச்சாங்க பாருங்க. காதலி ஏதோ முந்தி நடந்தக்கு ஒரு கதை மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம நந்திதாதாஸ் அதுதான் சொல்கிறேன். நந்திதாதாஸை அங்கே ரோட்டோரத்தில் பார்க்கும்போது என்னவாக இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்பட்றேன். இவங்கெல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு, எல்லோரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் சார். அது தெரியல, தயாரிப்பாளர் வந்து தாமலை பூ வச்சுருந்தா தப்பு இல்லைங்க, தாமலைன்னு ஒரு பெண்ணை வச்சுருந்தா தான் தப்பு. அவர் தான் தேவயானி மடத்தையே சகோதரின்ட்டாரு. தேவயானி கிட்ட வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயம் வந்து. நீங்க அந்த பாரதியில பார்த்த செல்லம்மா மாதிரி, இந்த அழகியில பார்த்த வளர்மதி மாதிரி அப்படி இருக்கீங்களா? உண்மையான அழகியா? என்ன சாப்பிட்றீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்க. அது ராஜகுமாரனுடைய சமையல், அது அந்த மாதிரி இளமையாவே வச்சிருக்காங்க. தங்கர் பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முத முதல்ல நான் பாழ்த்தினது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக. நான் ஒரு பயங்கர சுயநலவாதி. நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூன்னு, ஏன் பண்ணக்கூடாது? ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப மிக யதார்த்தமாக இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துகிட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் இப்படி ஒரு கேள்வி உள்ளே இருக்கிறதே 22 வருஷம் கழித்து அந்த ரகசியத்தை இப்போ தான் நான் சொல்கிறேன். முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி, இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. நான் சொல்கிறது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூட்டு போய் சந்தோஷமாக ஒரு குடிசை எடுத்து கொடுத்து, ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமாக. எதுக்காக அவளை சீரழிக்கணும், எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும்? இது என்னுடைய கேள்வி, வெறும் ஒரு கதாசிரியரா. அதுதான் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாமல் 22 வருஷமாக அதை மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்கிறேன். நான் பார்த்திபன் சார், நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேயே நீங்கள் எப்படி இப்படி தான் பேசியிருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல், அதே மாதிரி அந்த காதலியை பின்னால் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் காதலியே எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க. தேவையா புரிஞ்சவங்க சிரித்தாங்க பாருங்க. அதாவது காதலி ஏதோ முந்தி நடந்தக்கு ஒரு கதை மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, நேற்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன். இன்றைக்கி 6 மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டான், 6 மணிக்கு ராமசாமி, வர ஒரு பேர் ராமசாமி அப்படி எழுதி முடிச்சோன்னு, அப்புறம் சார் அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, சார் வராத ஒரு பேர் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்புல. சொல்லுது புரியுதா? வர ஒரு பேர் ராமசாமி, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமிட்டு போயிட்டான் அவன் பாட்டில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப உண்மையாக அவன் நம்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நிறைய காதல் வரும். பேச்சு திறமையும் ஒரு காரணம். அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நந்திதாதாஸ் அதுதான் சொல்கிறேன். நந்திதாதாஸ் அங்கே ரோட்டோரத்தில் பார்க்கும்போது என்னவாக இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும். வழிநடுக காதல் பூக்கும். காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது, காதல் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும், ரெடியாக இருக்கணும். உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல் தான் சார், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க. அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது. அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமாக கூட்டி பார்த்து நான் சொல்கிறேன் எத்தனை காதல்ன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போயே முடிவெடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், இதுக்கப்புறம் வர காதல் அதிகமாக இருந்ததுன்னா டே அறிவு கட்டோன்னே, நீ ஏண்டா இப்போயே முடிவு எடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போ காதலி நம்மளை கோச்சக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக காதலுங்கிறது சார் என்ன, நாங்கள் எவ்வளோ காதலிக்கிறேனோ அதுதான் காதல். அதுதான் நான் சொல்கிறேன், மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதுதான் காதல். காதலிக்கிறது உருவம், 16 வயசில் அவள் அழகாக இருப்பாள், 22 வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரியே இருப்பாள், ஆனால் அழகி இருக்கா பார்த்தீங்களா? இது வந்து மனுஷனோட காதல். பார்த்துக்கோங்க சார், இப்போல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் வந்து கார் பங்களாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா, கொடுப்பாரா அப்படிங்கிறது தான். இல்லை, அவர் வந்து முன்னாடியே சொன்னார், இங்கே பேசும்போது பன்ரூட்டியில் நடக்கும்போது போய் பார்த்தேன், இவங்கெல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. எல்லோரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் சார். சார் பார்த்துங்க சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து
பேச்சில் வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் மேடையிலையும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஒரே மேடையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது இது இந்த மேடையில் அவர் தங்கர் பச்சன் ஆப்போசிட்டாக நிற்கிறாரு, இப்போ இதை சொல்லியிருக்கிறீங்க, இது அவருக்கு போயிருக்கோம்ல? இல்லை, அதில் உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன். அதனால் கருணாநிதி, தளபதி, உதயநிதியில் பாதியும் சொல்லியிருக்கேன் நான். அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்பநிதியா இருந்தது சார். ஓப்பனிங்கே நீங்க தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க, அவர்தான் எம்பின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி தேவயானி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது, நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு? நல்லா கேட்டீங்க சார், நன்றி இருக்கணும் சார், ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள், மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க மேடம். சார், அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில் தாமரை வச்சிருக்காரு. அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும், அவர் வெற்றி அடையணும் இல்லையா? அவர் ஒரு புது ஜர்னியில ஆரம்பிக்கிறாரு, அந்த ஜர்னி அவருக்கு சிறப்பா வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். பாத்துக்கோங்க சார், தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சு கையில வந்து தாமரை பூச்சிருக்காரு, அது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா தங்கர் பச்சன் அவருக்கு நண்பர், அவரும் இப்போ அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாரு, அதனால தான் இந்த ரீ ரிலீஸாவா எங்களுக்கு அந்த சந்தேகம். அது தெரியல, தயாரிப்பாளர் வந்து தாமலை பூ வச்சிருந்தா தப்பு இல்லைங்க, தாமலைன்னு ஒரு பெண்ணை வச்சிருந்தா தான் தப்பு. அவர் தான் தேவயானி மடத்திய சகோதரின்ட்டாரு. தேவயானி கிட்ட வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயம் வந்து சி நடிப்பில் மட்டுமே கிடையாது. நான் அவங்கள இப்போ நாங்கள் ஒரு மூணு படம் நடிச்சிருக்கோம், மூணு படம் தான் நடிச்சிருக்கோம், நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன், அதனால் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குது. நம்ம பார்த்தா நான் அழகாக நான் வழக்கமாக சொல்லுவேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும், அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும். அந்த மரியாதை வந்து தேவயானிகிட்ட எப்போவுமே வரும். வாழ்த்துக்கள். பார்த்துக்கோங்க சார். இங்கே இங்கேங்க, ஆக்சுவலாக இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும் சிறிய படங்களாக இருக்கட்டும், ஆனால் தியேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை. ரீ ரிலீஸ் வந்து வருது, சில பேர் வந்து தகவல் ஏன் ரீ ரிலீஸ் பண்ணோம், எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிங்க? ஏன்னா நீங்களும் படம் எடுத்துகிட்ருக்கீங்க இப்போ இன்ன வரையும், ஸோ தியேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, நான் வந்து இந்த ரீ ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்போவுமே சொன்னது கிடையாது. நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும், அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அந்த காலை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பியும் வரும். அந்த மாதிரி தான் இந்த படம், அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி, 96 இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான். தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை, ஏதோ ஒரு வகையில் பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட், யார் வேணாலும் விளையாடலாம். ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்கும்னா, பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டுருக்கேன். அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது. தேவயானி மேடம், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேடம், நீங்கள் வந்து இப்போ கேட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, முடிக்கட்டும், இல்லை இல்லை மற்றவங்களுக்கு கேட்கட்டும் மேடம். இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்திபன் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் டூ எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர்? ஏன்னா பார்த்திபன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டார், காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி. நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப, இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க? முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்ணுறாருன்னா இல்லையா, அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா, கதை ரெடி ஆகணும், கதை ரெடியாக இருக்குதா, டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும், முதல்ல சார் தயாரிக்கணுமே. அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன், என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்டா? இல்லை, பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமாக கூட நடிப்பாங்க, நான் வளர்மதியாக கூட நடிப்பேன். அதனால் பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் பாருங்க, ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சொல்லுங்க. ஆ, புதிய பாதை வந்து அது ரீ ரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம்,
ரீமேக்னா மறுபடியும் 33 வருஷம் கழிச்சு நானே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை பண்ண போகிறேன். அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர், ஒரு ஆங்கிலம் டார்க் வெப், டார்க் வெப்னு பேர். அது இந்த படம் இப்போ என்னுடைய டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன். தேவயானி மேடம், தேவயானி மேடம், இந்த படம் வந்து 22 வருஷம் ஆகிட்டு, இந்த பையங்கள்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க, ஆனால் நீங்கள் அந்த பாரதியில் பார்த்த செல்லம்மா மாதிரி, இந்த அழகியில் பார்த்த வளர்வதி மாதிரி அப்படி இருக்கீங்களா? உண்மையான அழகியா? என்ன சாப்பிட்றீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்கள். அது ராஜகுமாரனுடைய சமையல், அது அந்த மாதிரி இளமையாகவே வச்சுருக்காங்கள. எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதனால அப்படி இருக்கிறேன் என்னவோ, என்னோடய அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இருக்கிறேன். ஸோ இட்ஸ் எ காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் டு ஒர்க் இல்லையா, இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும், இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமாக. தேவயானையோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு கதாநாயகியாக நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக, நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க, அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க, அதுலேருந்து ஒரு சம நிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியை காமிச்சிட்ருக்கு. அழகிய இல்லை தளபதி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வந்து உண்மையாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நேரம் பேசுனீங்க, ஆனால் இப்போ ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டுங்க. நீங்கள் தான் அந்த தவறை செய்ததா? ஏன்னா எனக்கெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் அப்பயும் மீடியாவில் தான் இருந்தேன். இந்த மோனியாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடில. தேவயானி கூட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. இது தங்கர் பச்சன் செஞ்சிருப்பார் நான் நினச்சேன். நீங்களே வாலண்டரியாக ஒத்துக்கிட்டீங்க, அவர் ஒளிவராஜ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. எப்படி மோனிகாவையும் மூக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவயானிக்கு கூட மோனிகா செட் ஆவாங்க, எப்படி நீங்கள் நந்திதாவோட பிளான் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா, அந்த குட்டி பொண்ணு வந்து கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தங்கர் பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு என்கிட்ட. நான் இல்லைங்க, என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி, இப்படி இந்த கலராக இருக்கா, நந்திதாஸ் கருப்பாக இருக்கா, எப்படிங்க இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நந்திதாஸுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களை பார்த்துட்டேன். எனக்கு இருக்கிறதுல நந்திதாதாஸுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்போ நான் அதுக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சக்ஸஸ் ஆனதான் அந்த குழந்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்த்திபன் சார், ஹலோ சார், இங்கே வணக்கம் சார். சார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கடத்திருப்பீங்க சார். அதுக்காக இந்த கேள்வி, தங்கர் பச்சன் சார் முழு நேரம் அரசியல்வாதியாக ஆயிட்டா, இது அழகி பார்ட்டு உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதாதாஸும் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க. இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்டே சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் தங்கர் பச்சன் வந்து அவள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார். அழகி டூங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் பழைய ரகசியங்கள், இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ நந்திதா கேட்டுட்டு இருக்க ரெண்டு விஷயம், ஒன்று வந்து தங்கர் பச்சன் இதை அழகி டூ பண்ண போகிறாரா இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா. அதனால் தங்கர் பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முத முதல்ல நான் பாழ்த்தினது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு பயங்கர சுயநலவாதி. நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே, டூன்னு ஏன் பண்ணக்கூடாது? அதில் வளர்மதி வந்து வளர்மதி மனசுலேயே இருப்பாங்க. இல்லை நான் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி படம் பார்த்திபன் சார் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க
படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, தேவானி மேடம், நந்திதா மேடம், சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும். இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அவர் கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜசாரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த க்வெஸ்சன் கேட்டனா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை. இல்ல, அதான் சொன்னாங்க எல்லாம் கருணாநிதியே தவிர. அதான் அதை நான் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னென்னா, அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பற்றி அவர் சொல்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட 51% வந்து இசைஞானி தான், 49% தான் அழகிங்கிற ஒரு படம். அதனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய மங்களால் இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்லாம் நான் அவட்ட கேட்டேன். சார் அப்படி விட்டுருங்க சார், நடிங்க சார் நீங்கள் அப்படின்ட்டாருக்குப்பில. அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டாரு. சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு, இல்லை சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியாக இருக்குது, இப்போ பார்க்குறதுக்கு அது சரியாக இருக்குது. ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சிங்களேன், அது வந்து வேறு லெவலில் ஆயிருக்கும். அதனால் அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்டு. இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும். பார்த்துக்கோங்க சார், அதேமாதிரி நீங்கள் ஒரு கிரியேட்டர், பெரிய கிரியேட்டர், பெரிய ப்ரொடியூசரு. நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில், இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு. நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள், அவங்களாம் ஆனால் அந்த அளவுக்கு வல்ல சினிமா, இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு வேறு ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? ஏதோ ஒரு ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது? இல்லை, நல்ல கேள்விங்க, நிச்சயமாக பண்ணலாம். இவங்கன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுற ஒரு 13 பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன். நான் படம் பண்ணுற டீம்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு 13 குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன். இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும், விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும், இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்கணும், கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும், இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் 13 டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கணும். அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன். பார்த்திபன் சாரோட நடிப்பு பற்றி, அவரோட டேரக்ஷன் பற்றி சொல்கிற அளவுக்கு நான் தகுதியானவனா அப்படின்றது தெரில. ஸோ ஆனால் ஒவ்வொரு படமும் அவர் நடிக்கிறது போது சின்ன சின்ன உணர்வுகளையும் ரொம்ப அழகாக வெளிக்காட்டி நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டே இருப்பார். அது காமெடியாக இருக்கலாம், வில்லனாக இருக்கலாம், எமோஷனாக இருக்கலாம். அழகி அவர் கரியரில் ரொம்ப முக்கியமான படம், சண்முகமாக வந்து பேசுகிறதுக்கு அழைக்கிறேன் சார். இது வரைக்கும் பேசினவங்களிருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும், உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும். நீங்கள் வந்தோடனே யோசிச்சிருப்பீங்க, ஏடா தங்கர் பச்சன் சாரே இல்லை இங்கே, எப்படிடா இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார். அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்தித்ததில்லை. ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசு, அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை. இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைய வச்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன், அதான் அந்த அதிர்ச்சியான தகவல். அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுகிற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்மக்கிட்ட வந்து கேட்பார், சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன விட்டு அவர் யார் சார் இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள். ஒரு டைரக்டர் இங்கே இருக்கானா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு. நானும் ஒரு டைரக்டர் தான், எவனாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார், என்னை விட்டா ஒரு டைரக்டர் நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்வாரு. இப்போ அதையே தான் இப்போ வந்து அவர் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருப்பார், என்னை விட்டால் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வேற எவனாவது இங்கே இருக்கானா, எவனாவது வரா, நான் விதிகளை பாருங்க, அதனால் உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருப்பார் இந்நேரம். அதனால் நிச்சயமாக அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு. அவருக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. நான் இங்கே சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கர்பச்சன் சார் இருந்திருந்தார்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகாக அவருடைய தமிழ், கருணாநிதினாவே தமிழ் தான், தமிழ்னா கருணாநிதி தான். அதனால் இப்போவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ். அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்குது.
இன்னொரு 30 நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது, அவ்வளோ உள்ள ஆதங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. நிஜமாவேங்க, உண்மையை பேசுகிறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் இருக்காது நாட்டில், நிஜமாவே. அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். உண்மைக்கும் யதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது, அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னது, விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தால் போதும்டி, நான் கவிதை எழுதிடுவேன். அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, உன் நினைப்பை மட்டும் எப்படி. கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டால் அந்த சுயங்கத்தை கூட என்னை துப்ப மனசு வரல, ஆனால் உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள். விலக விலக புள்ளி தானே, நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம். நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியாக மறைஞ்சு போயிடும், ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விஸ்வரூபம் மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க. நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேறு வேறு பேர் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேறு யாரெல்லாம் இருக்கும், ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான். அவளுக்கு பேரெல்லாம் வேறு என்னென்னமோ இருக்கும், அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, அது இவனுடைய மனசோட அழகு. அது இவனுடைய மனசோட பார்த்தா அவனுடைய பெண் வந்து மிக அழகாக இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு காதலி. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகாக மெய்ப்பிட வச்சுருக்காங்க, காதலை எவ்வளோ மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த 22 வருஷம் கழித்து நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை. காதல் காதலி வந்து போய், காதலனோ காதலியோ போய், பட் காதல் மட்டும்தான் நிஜம். காதலர்கள் தோற்று போகலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது, அதனால தான் இந்த அழகியும் தோற்கலை. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்தில் முதல் கதாநாயகன் ரெண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், இவங்க எல்லாத்த விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர்கள். அவர் உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர், இது நல்ல இதயகுமார்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் முதல் படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நான் புதிய பதை பண்ணது எப்படியோ, என்னை வந்து என்னுடைய சுந்தரன் சார் வந்து என்னை அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன், எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது 1.25 கோடியோ இல்லாட்டி 2 கோடியோ இல்லை 25 லட்சம் ரூபாவோட நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர் பச்சன் மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கலாம், இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்கலாம். அங்கே தான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டே வந்தால் அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு இது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மழை மாலை, மழை பெஞ்சிட்ருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து 1.25 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இவன் படம் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் ப்ரொடியூசர், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு. அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நிராகரித்தது எல்லாமே. அப்போ நான் சார்ட்ட சொன்னேன், அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு 25 லட்சமோ 30 லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் சொன்னேன், வேற தங்கர் பச்சன் அஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னென்னா, ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்டில் வச்சுருப்பாங்க, இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடும்னு. ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடச்சிருக்கு. மீனாட்சி சுந்தரம் சார் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் அதை உடச்சது பூரா ரசிகர்களாக இருப்பாங்க. அது ஒருதலை ராகமாக இருக்கலாம், 16 வயதுலையாக இருக்கலாம், எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் இப்போ மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார், அவருடைய வேட்டையாடு விளையாடு 96, நான் சொன்னேன் ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து அழகில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, பிகாஸ் அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது, இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது. ஸோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம், நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம், முக்கியமாக மனைவி. அந்த மனைவி நினச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தை திருப்பதியிலே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போது. இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா, தேவயானிக்காக வரேன். தேவயானி வந்து முத முதல்ல மனைவியாகும் போது நடித்த படம் இது. அவங்க கேட்டாங்க, இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு. காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. காதலிங்கிறது என்னென்னா, அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். தோற்றுப்போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான். ஒருவேளை அந்த காதலியே மனைவியாக இருந்தால் அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது.
அதனால் காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேலே இருக்கிற ஈர்ப்பு. ஆனால் மனைவியாக வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சிங்களேன், அவனே காட்டி கொடுத்துருவான், கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படியே காட்டி கொடுத்துருவான், ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான். ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர், ஒரு ஆக்ஷன் நடிகர், அவர் ஒரு தடவை சொன்னார், நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு போல் அப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது, எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. ஆமாம், எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லோரும் என்கிட்ட கேட்டது, அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்க சொன்னால் சண்முகம் என்ன ஆயிருக்கிறது இல்லையா. எல்லா மனைவியுமே இல்லை இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லை, வளர்மதிக்கு இல்லை, வளர்மதி இல்லைம்மா, எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசில் காதல் வந்திருக்கலாம். அந்த காதலை வந்து சொன்னால் சண்முகம் தாங்கியிருக்க மாட்டான், அவ்வளோதான், நொறுங்கி போயிருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவள் வந்து சமாளிக்கிறான்னா அவள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும். நான் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம்னு நினச்சது, நந்திதாதாஸ் ஃபோட்டோவை விட டெஃபினட்டாக தேவயானி ஃபோட்டோவை பெருசாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் சத்தியமாக. ஏன்னா இல்லை, நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது, அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது, சோழா பூரிப்பு. நீங்கள் பேசும்போது வந்து தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சோழா பூரிப்பு இருக்குது. ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமையை நம்ம அடையிறதே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயந்தான் அந்த கேரக்டர். இப்போ இல்லை, நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவயானுடைய பாத்திரமும் அதை அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு. அதுக்காக நந்திதாசன் நான் குறைவாக சொல்ல, நம்ம எப்போவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க. பட் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தளபதிக்கிட்ட சொன்ன மாதிரி, இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம், அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்னா தங்கர் பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட, இப்போ சமீபத்தில் அவங்களை இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க, நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், டயலாக்கெல்லாம் அப்படி வச்சு காமிச்சேன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள், அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே, அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க, இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 13 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீன்ஸ்னு ஒரு படம், ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபிலிம். அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, வருகிற 6ஆம் தேதி கமலா தியேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும், இதாக கூட நான் சொல்கிறேன், இந்த சந்து கிடச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான். தங்கர் பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளி, ரொம்ப நேரமாக தேவயானி சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக், மேஜிக்னால் கண் கட்டு வித்தைன்னு அர்த்தம். அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும், யானை காணாமல் போயிடும், அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம், சண்முகம் மாதிரி அவன் ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும், நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயமும் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஏங்குத்தமாக உங்குத்தமானு அதுக்காக இல்லை. சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான். கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சுருக்க முடியும் அவனால். ஆனால் இந்த கதையோட போக்கை தங்கர் பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா, இதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே கேட்டேன், ஒரு என்னுடைய வீடு மங்களால் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன், இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும், எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும், அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கலாமேன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை இல்லை சார், இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது, ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பற்றுறது.
அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது. காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான், அது வேறு விஷயம். அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக 22 வருஷம் கழித்து இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா, அது ஒரு கதாசிரியரான தங்கபட்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கபட்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு. இதை தான் நான் சொல்ல வந்தேன். கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ட்டு. இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இந்த இந்த கருத்தே நமக்கு தென்படாத அளவுக்கு, நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு, அந்த மேஜிக் மாதிரி, கண்கட்டு வித்தை மாதிரி, இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி, அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி, அதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கர்பச்சனுங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை. தொடர்ந்து நாங்கள் ஒரு 2-3 படம் பண்ணோம். தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அழகியோட வெற்றியிலேருந்து நிச்சயமாக இன்னும் இந்த இந்த படத்தில், அதே மாதிரி அழகி 2 பண்ணணுங்கிறது தங்கர்பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம். இதில் வந்தனா அந்த மாதிரி அழகி ரீரிலீஸில் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சி அழகி 2 இந்த படம் வந்து மாறணும். நந்திதாதாஸ் நேற்று கூட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, நிச்சயமாக அந்த அழகி 2 நான் காத்துட்ருக்கேன்னு, நானும் காத்துட்ருக்கேன்றது உதயகுமார் சார் சொல்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. சார், அந்த அதிர்ச்சியான தகவல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறேன். இல்லை, அந்த அதிர்ச்சியான தகவல் தான் என்ன சொன்னோம்னா, அழகியை நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோ மாபெரும் காவியம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல்னு சொன்னேன். நீங்கள் அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து சொல்ல வந்தது, அது ஒரு யதார்த்தம் இல்லாமல் யதார்த்தத்தில் நம்ம செய்கிறதை மீறி, ஆனால் உலகத்தில் இருக்கிற காதல்னா எவ்வளோ பவர்ஃபுல் ஆனதுன்றது அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மளை மயக்கி ஏமாற்றி இந்த படத்தை பெரிய வெற்றியடை செஞ்சுருக்காருன்னு நான் சொல்ல வந்தேன்.